எங்களுடைய திட்டம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் கல்வி மாத்திரமல்லை, நாங்கள் எங்களுடைய அடுத்த திட்டம் நாங்கள் பார்க்கின்றோம். முஸ்லீம்களுக்காக கொழும்பில் ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் ஒன்றை ஆரம்பிக்க நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த விதமான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நான் பகிரங்கமாக சொல்கின்றேன், நான் டாக்டர் சுக்ரியை ஜாமியாவுக்கு பெற்றுக்கொண்டது மனிதனுடைய உதவியினால் அல்ல. நான் எத்தனையோ தடம் கைபாவை சுத்தி சுத்தி கேட்டிருக்கிறேன், எனக்கு மனிதர் உதவி செய்யவில்லை, எனக்கு அல்லாஹ் தான் உதவி செய்தார். டாக்டர் சுக்ரியோட பாலத்துக்கு தங்கத்தை நிறுத்தி கொடுத்தாலும் டாக்டர் சுக்ரியை ஜாகிராக தரமாட்டேன். இதெல்லாம் நான் கேட்கிறதும் பேசுறதும் எனக்கு சொந்தமாகவல்ல, நான் பெறப்படாத பிள்ளைகளுக்காக கல்வியை கற்கோணும். அவர்களும் முஸ்லீம்கள், ஒரு நல்ல கொலேஜ் முஸ்லீம்களுக்கு இருக்கின்றது என்று அவர்கள் தலை நிமிந்து இந்த ரோட்டில் நடக்க வேண்டும். முஸ்லீம்கள் தலை நிமிந்து இலங்கையில் வாழ வேண்டும். நாங்கள் ஏன் யாருக்காவது பயப்பட வேண்டும்? நாங்கள் ஏன் யாருக்காவது தலை சாய்க்க வேண்டும்? என்ன காரணம் இருக்கின்றது? தேவையில்லை. அவர்களே, யாருக்கும் நீங்கள் பயப்படவும் வேண்டாம், யாருக்கும் தலை சாக்கவும் வேண்டாம். நீங்கள் பயப்படுங்கள் அல்லாவுக்கு, நீங்கள் தலை சாய்ங்கள் அல்லாவுக்கு, வேறு யாருக்கும் அதை ரெண்டையும் செய்ய வேண்டாம். இதென்ன, நாங்கள் முஸ்லீம்களா ஒரே யாருமா? முஸ்லீம்கள் பயந்த பரம்பராவில் உள்ளவர்கள், முஸ்லீம்கள் பயமற்ற பரம்பரையில் உள்ளவர்கள். கோழைத்தனம் இல்லாமல் வாழுங்கள். சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்றால் கோழைத்தனத்தை எடுத்து போடுங்கள். உங்களுடைய கல்விலே இருக்கக்கூடிய கோழைத்தனத்தை முந்தி எரிந்து கிடாவுங்கள். அதன் பிறகு உங்களுடைய தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள்.